அயோத்தி ராமர் கோவில் நிலத்தின் பெயரால் மெகா மோசடி நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக அறக்கட்டளை மூலம் நிலம் வாங்குவதில் மிகப்பெரிய மோசடி மற்றும் ஊழல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலம் சில நிமிடங்களுக்கு பிறகு 18.5 கோடி ரூபாய்க்கு மறு விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்று சமாஜ்வாடி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. இந்நிலையில் ராமர் கோவில் நிலத்தின் பெயரில் நடைபெற்ற ஊழலை கண்டித்தும் உரிய விசாரணை நடத்த கோரியும் லக்னோவில் உள்ள உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்ததால் இருதரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. Yeah!